வணக்கம். சமீப காலமாக கடந்த ஒரு 2 வருஷமாக ரொம்ப அவஸ்தையில் உள்ள ராசி எது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மீனராசி. இன்னும் சில ராசிகள் இருக்குது, அதை பற்றி அடுத்த பதிவில் சொல்கிறேன். இந்த ராசிக்காரங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப பய உணர்வை கொடுத்த காலம்னால் இப்போ இந்த 2 வருஷம்தான் அதிகமாக இருக்குது. எதை தொட்டாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை, உறவு முறைகளில் பிரச்சனை, அன்பு காட்டுறதில் பிரச்சனை, அன்புனால அவஸ்தை. மிகப்பெரிய அறிவாளியாக மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ இன்னொருத்தங்க வழிகாட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. எல்லா விதத்துலேயும் ஒரு ஏமாற்றம், பயம், வாழ்க்கை பற்றி அதிகமான பயம், இப்படியெல்லாம் இந்த ராசிக்கு இருக்குது. இதுக்கு இந்த வர ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த பாதிப்பு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆறு மாதிரி ஓடுனுச்சுன்னா அந்த ஆற்றுல உங்கள் கையால் ஒரு பொடி எள் வாங்கி சனிக்கிழமை அன்னைக்கு 3 சுற்று தலையை சுற்றி அந்த ஆற்றுல விடலாம். அப்படி இல்லையா, உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சனி பகவான் சந்நிதிக்கு போய் எள்ளால் ஆன விளக்கு வந்து போட்டு வரலாம். இல்லை கோயிலுக்கு வரவங்களுக்கு எள்ளு உருண்டையோ எள்ளு மிட்டாயோ ஏதாச்சும் வகையில் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பாரம் குறையும். இது எதுவுமே முடியலையா, உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிங்க. இனி வரும் காலங்களில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். இன்னொரு பரிகாரங்கள் கூட சொல்கிறேன். அருகில் பெருமாள் கோவில் இருந்தது அப்படின்னா சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை போய் 2 நெய்தீபம் போட்டு கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள்லாம் நொடி பொழுதில் காணாமல் போகிறத நீங்கள் உணரலாம். இனி வரும் காலம் சிறப்பாக இருக்கும். இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் வேறு ஒரு ராசிக்கு பலன் சொல்லி அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம்னு இருக்கேன். தொடர்ந்து இதுபோல் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்பொழுது தான் நான் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.